வணக்கம். உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் பெப்பர்ஸ் டிவி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும், இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கும், விவசாயிகள் அனைவருக்கும் எங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இன்றைய ஆர்கானிக் விவசாயி பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில் பல மருத்துவ குணங்களுடைய கருப்பு கவுனி இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவித்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராமநாயக்கம்பாளையம் சக்தி நகர் சிங்காரம் அவர்கள் இயற்கை விவசாயத்தின் மூலமாக கருப்பு கவுனி விளைவித்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி தன்னுடைய அனுபவங்களை நம் முன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஆர்கானிக் விவசாயி பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க விளைவிக்கிற நெல் எல்லாமே இயற்கையான விவசாயத்தின் மூலமா விளைவிக்கிறீங்க, எல்லாமே பாரம்பரிய ரகம், அது போக மருத்துவ குணங்கள் உடைய ரகம். இப்ப கருப்பு கவுனி அற்புதமா நல்லா விளைச்சிருக்கீங்க. இப்போ ஒரு விவசாயம், நம்ம இந்த துணியும் நம்ம தலைமுறை தலைமுறையா விவசாயம் தான் நம்ம நாட்டோட தொழில். அப்படி ரசாயன உரங்களை போட்டு பல காலங்கள் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 17 வருஷம். அது 17 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பதான் வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் ஓரளவு விழிப்புணர்வு வந்திருக்கு. 17 வருஷத்துக்கு முன்னாலே உங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு வந்துச்சு, ஏன் வந்தீங்க? அதுக்கு முன்னாடி வந்து ரசாயன உரம் போட்டுதான் பண்ணிட்டு இருந்தோம். சரி. அப்ப வந்து இந்த ஆபீஸ் ரகமா நட்டுட்டு இருந்தோம். அப்ப பொன்னி நெல் நட்டுருந்தோம். அதுக்கு வந்து உரம் வாங்கி போறது அந்த டைம்ல காசு இல்ல, நானும் யாரையும் கேட்டு கிடைக்கல. சரி. அப்ப எனக்குலாம் ஒரு மனசுல ஒரு வெறித்தனம், எப்படியா வந்து இந்த உணவு நம்ம எடுத்தாதான் நம்ம வீட்டு குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வேணும், இல்லைன்னா இது கூட இல்லாம சாப்பாட்டுக்கு எல்லாம் போயிடுமே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசை வருத்தப்பட்டு என் மனசுக்கே ஒரு இதா வந்து இருக்கிற தலையெல்லாம் போற காட்டுக்குள்ள இருக்கிற தலை எல்லாம் இலை வேப்பலா அதுன்னு இருக்கிற இலையெல்லாம் போட்டு எருவுல போட்டு எல்லாம் கலந்து இது பண்ணி அதை திரும்ப வந்து என்ன பண்ணா கொட்டமுத்தப்ப எங்க வயல்ல இருந்து அந்த கொட்டமுத்தெல்லாம் போட்டு எல்லாம் இடிச்சு அது வெள்ளம் கோமிய சாணம் இந்த மாதிரி எல்லாம் வெள்ளம் மட்டும் போட்டு நாங்கள் தவிடு எல்லாம் கலந்து ஒரு நாள் வச்சிருந்தோம். எருவுல இருந்து வயலுக்கு 10 பேசன் அப்படியே எல்லாம் போற வயல்ல போட்டோம். அருமையா நெல் இருந்தது. அதாவது ரசாயன உரங்கள் வாங்க வேதனை அடைந்த நீங்க நம்மள சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தைரியம் வந்து போட்டீங்க. அது நல்ல பலன், நல்ல அருமையா வந்தது. அந்த நெல்லு வந்ததை பார்த்து எல்லாமே ஆச்சரிய போயிட்டு, அந்த உணவு சாப்பிடும்போது நல்லா ருசியா நல்லா இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலையும் வந்து திரும்ப என்ன பண்ணோம், நான் வந்து வயலுக்கு மருந்து இயற்கையா மருந்து வந்து என்ன பண்ணோம், அந்த வேப்பந்தலை நொச்சி இலை சீத்தா இலை பப்பாளி இலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆடு திங்க இலையா பார்த்து இதெல்லாம் என்ன பண்ணோம், பசுமாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அதை வந்து என்ன பண்ணோம், என்னுடைய கணக்கில் வந்து என்னுடைய அளவு பிரகாரம் ஒவ்வொன்றும் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து பண்ணும்போது நம்ம வந்து பயிர் அழியக்கூடாதுங்கிறது ஒரு வட்டம் மட்டும் அடிச்சிங்க அடித்தோம். அந்த ஒரு வட்டம் அடிக்கும் போது ஒரு வாரம் கழிச்சு போகும்போது இந்த பயிர் நல்லா வளர்ச்சி நல்லா இருந்தது, மற்றதெல்லாம் கூனி அப்படி குன்றி போயிருந்தது. சரி சரி, இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்போ வயல் பூரா அடிச்சுட்டு ஒரு பட்டம் மட்டும் அடிக்காம விட்டுருவோம். இந்த அடித்த பக்கம் நல்லா செழிப்பாக இருக்கு, அடிக்காத பக்கம் வளர்ச்சி கொண்டு போயிருந்தது. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இதாக பண்ணிட்டு இருந்தோம். அதாவது நீங்களே சுயமாக சில விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டாந்தீங்க. எப்போதுமே ஒருத்தனை போட்டு அதிகமாக அமுக்க அமுக்கத்தான் அவன் விரண்டு எழுவான். கண்டிப்பாக அது மாதிரி நீங்க ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிற அத்தனை பேரும் அமுக்கப்பட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி அமுக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த கருப்பு கவுனி, இந்த கருப்பு கவுனி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள், அந்த காலத்துல ராஜாக்கள் பூரா சாப்பிட்ட ஒரு அரிசி, இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த இதுல இருக்கிற மருத்துவ குணங்களை ஒன்னு ரெண்டு கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். என்னுடைய அனுபவத்தை வேணா சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. அதாவது இந்த மருத்துவ குணம் அப்படின்னு எனக்கு இதில் சரியாக தெரியாது, இருந்தாலும் நாங்கள் வந்து நான் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன். சரி. ஒரு வாரம் பெட்டில் இருந்தேன். இது வந்து இந்த பாரம்பரிய நெல் வந்து இப்போ ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. அதன் பிறகு வந்து என்ன பண்ணால் அந்த அரிசி முதல்ல வந்து பொன்னி சொன்னோம்ல, அதுலேருந்து என்ன பண்ணால் அதில் வந்து குணமாகலை. அப்போ நம்மளால் ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம். அவர் ஐயா வந்து நாங்கள் வந்து இங்கே சமயத்தில் இங்கே ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தோம். அவர் போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு கேட்டார், அவர் வந்து பூச்சி விரட்டி வந்து ஒரு 15 நாள் ஊற போடுங்க, அதை வந்து ஒரு டேங்க் 1 லிட்டர் அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐயா அது அடிக்கிறத விட பச்சையும் மாறாம அடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி நான் அந்த இலையெல்லாம் வந்து இடித்து 5 வகை இலையை இடித்து அதை வந்து நம்ம பசுமாட்டு கோமியத்தில் ஊற வச்சு 4 நாள் கழித்து 5ஆம் நாள் எடுக்கும்போது துர்நாற்றம் இருக்காது, பச்சையமாக இருக்கும்,
அந்த பச்சையத்தை அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு லிட்டர் கோமியம் கரைசலுக்கு 5 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம பயிருக்கு தெளிச்சோம்னா பயிர் வந்து நல்லா சோவை விரிஞ்சு அழகா வந்து அதனுடைய பூத்து அந்த சோவை விரியும் போது அதோட கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அது மாதிரி நல்லா இருக்குதுங்க ஏன் அப்படின்னா அவர் கூப்பிட்டு வந்து பக்கத்துல நீங்க வந்து உட்காருட்டாரு. உட்கார வச்சுட்டு இன்னும் என்ன விஷயம் சொல்லி சொன்னாரு, ஐயா இந்த மாதிரி வந்து நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணா அடுத்து இந்த புதினா செடியை வந்து வயலை சுற்றியும் ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படியே சுற்றி ஊனிட்டு போயிட்டோம்னா நாட்டு புதினா அதை ஊனினா அதனுடைய வாசனை இருந்ததுன்னா எலி வந்து உள்ள போகாது அப்படிங்கறது வந்து சொன்னேன். அது இதில் வந்து இந்த வயல்லாம் ஊனிட்டோம், ஆனால் இந்த வயலில் வந்து ஊனாதனால இப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல எலி மண் தள்ளிருக்கு. அதனால வந்து அது எலி போகிறதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு அந்த சொன்னேன். அப்புறம் என்ன என்ன விஷயம்னா பல விஷயங்களும் அவர்கிட்ட பேசணும். பேசும்போது என்ன பண்ண நீங்க இந்த 2 லிட்டர் நான் வந்து பரிந்துரை பண்றது 1 லிட்டர் தான் சொல்றேன், நீங்க 2 லிட்டர் சொல்றீங்க, நீங்க அடிச்சிருக்கீங்களா அடிச்சிருக்கீங்கன்னா சரி அப்படின்னா மறுநாள் ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணணும், நீங்க யாராவது கொண்டு வாங்கினாங்க சரின்னு சொல்லிட்டு அதே வகையில் பண்ணோம். அவர்கிட்ட பல இதெல்லாம் பேசணும் நாங்க அந்த எலி ஒழிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இன்னொரு விஷயத்த சொன்னேன், ஐயா நான் வந்து எலியை வந்து முதல்ல நாங்கள் ஆரம்பத்தில் நான் பள்ளியோட படிச்சுட்டு வந்த காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்போ கூட நாங்கள் என்ன பண்ணோம் அந்த வரப்பட்டு இருக்க எலியெல்லாம் நாங்கள் பிடிக்கிறதுக்கு ஓரம் வலை கட்டி அதெல்லாம் பிடிப்போம். அந்த எலியவே பிடிச்சி மதுபானத்தில் வந்து கருவாட்டு தூளை ஊற வச்சு ஒரு 3 மணிக்கு ஊறது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இந்த வயலில் வலை கட்டி எலி இப்படி கடப்பாறை போட்டு கொடுத்து எலி வெளியே வந்துடும். அந்த எலியை பிடிச்சி இங்கு ஃப்ளோர் மூலிமா அந்த வாயில் வந்து நாங்கள் வந்து அந்த கசாயத்தை விட்டுட்டு அது வெளிக்கு போகிற துவாரத்தில் வந்து பஞ்சு வச்சு அடைச்சிட்டு உள்ளற காட்டுக்குள்ள விட்டுருவோம். அது உள்ளற வெறித்தனம் உண்டாயிடும், உள்ளற போய் அதனோட இனத்தையும் சேர்ந்து 4 எலியை கொண்டு விட்டு 3 மணி நேரம் கழிச்சு அந்த எலியும் செத்துடும் அப்படின்னா வெறிக்கொட்டு வெறிக்கொட்டுன்னு சொல்லி கை கொடுத்து இது பண்ணார். அதோட வந்து சத்து மாவு இருக்குல்ல நம்ம கம்பு கேழ்வரகு இது மாதிரி எல்லாம் பல தானியத்தெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் வந்து வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சு அதை வந்து 2 பங்கு மாவு 1 பங்கு சிமெண்ட் அதை வந்து பிசைஞ்சு எலி நடமாடுற இடத்துல அங்கேயும் வச்சிட்டோம்னா அதை தின்னுட்டு செத்துடும் ஜீர்ணிக்காது. அதே நம்ம நாய் போனதுன்னா வாந்தி எடுத்து கக்கிறோம், ஆனால் அது எலிக்கு வந்து திறமை கிடையாது, அதனால வந்து எல்லாம் ஊரா தின்னுடும். அந்த மாதிரி எலியை கட்டுப்படுத்தலாம். இயற்கையாக வந்து நெல்களை தொந்தரவு பண்ணுற எலியை அழிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆமாம், இந்த கருப்பு கவனி இருக்குல்ல, ஆமாம், இந்த கருப்பு கவனி வந்து 1 ஏக்கருக்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படும்? 1 ஏக்கருக்கு 3 கிலோ. 3 கிலோ விதை நெல் இருந்தால் போதும். போதும். இப்போ அதுக்கு வந்து நடவு முறையில் போட்டீங்களா விதைச்சிங்களா? அதாவது வந்து விதைப்பு தான், அதாவது வயல் மாதிரி ஓட்டிட்டு நாற்று விட்டு நடவு முறை, அதாவது நாற்று விட்டு நாற்று விட்டுறோம், நாற்று விட்டு நட்டுங்க. இப்போ இந்த நாற்று விடுறதுக்கு 3 கிலோ விதை நெல்லுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? நாத்தங்காய் எவ்வளோ இடம் இருந்தால் நல்லா இருக்கும்? ஒரு நாத்தங்காய் வந்து சென்ட் கணக்கு எதுவும் தெரியாது, ஒரு 10 வல்லம் இடம் விடுறோம் அப்படின்னாக்கா அந்த 1 வல்லம் மட்டும் 10 ஒரு 10 அடி நீளம், நீளத்துக்கு நீளம் ஒரு 10 அடி, 10க்கு 10. ஆமாம், 100 அடி 100 சதுர அடி இருந்தால் போதும். போதும். அப்போ வந்து 100 சதுர அடிக்கு வந்து இது மேட்டு பத்தியா இல்லை எதை வேறு எதை பண்ணுறது? இல்லை மேட்டு பத்தி இல்லை, அப்படியே சாதாரண இது பண்ண. இங்கே எலி தொந்தரவு இது மாதிரி இருந்தால் இப்போ வரலாறு நாற்று விடும்போது வந்து நெல்லை பொறிக்கப்படுது, அதனால இந்த வயல் ஓட்டினா அது எலி உள்ளே போகாது. ஓ, அதனால வந்து பரவாயில்ல நாற்று விட்டுறோம். நாற்று விடும்போது அது வந்து ஒரு நெல்லில் வந்து 3 கிலோ வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நாத்தங்கள் 10க்கு 10 போட்டீங்கல்ல, நாத்தை விதைக்கிறதுக்கு முன்னால நெல் விதைக்கிறதுக்கு முன்னால அதுக்கு என்னென்ன பசுந்தாள் உரம் என்னென்ன உரங்கள் போட்டீங்க? பசுந்தாள் உரம், தக்கப்பூண்டு, எருக்கல, வேப்பந்தல இது மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் மிதிச்சு விட்டு அதுல வந்து மண்புழு எருவு இருக்கு, அதை வந்து ஒரு 2 பேசன் அப்படியே தூவி விட்டு நாத்து முளைக்க வச்சு தூவி விட்டுட்டு அதுக்கு மேல நாத்து எப்படி இந்த விதை வந்து விதை நேர்த்தி எதுவும் பண்ணீங்களா? விதை நேர்த்தி வந்து பஞ்சகாவியில பண்ணிடுவோம். எப்படி பண்றது? பஞ்சகாவிய தண்ணியில வந்து ஒரு 10 ml வந்து எடுத்துக்கோ. இன்னைக்கு சாயந்திரம் பண்ணா மறுநாள் சாயந்திரம் எடுத்துறோம், எடுத்துட்டு அதை வந்து திரும்ப ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி கப்புன்னு மூடி வச்சு மேலே வைக்கப்பில் போட்டு மூடிதுன்னா அந்த இருட்டாரையெல்லாம் வச்சு அப்படி மூடிடுறோம். அது வந்து அந்த இதில் வந்து பார்த்தா முளப்பு வந்துடும். எத்தனை நாளில்? மறுநாளே முளப்பு வந்துடும். மறுநாளே முளப்பு வந்துடும். அப்படி முளப்பு வரல அப்படின்னா தண்ணியுமே கொஞ்சம் தெளிச்சு விட்டுரும், இங்கே கொஞ்சம் தெளிச்சு விட்டு மறுபடி திரும்ப மூடி வச்சுட்டோம்னா திரும்ப அப்படி முளப்பு வந்துடும். முளப்பு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து வந்து நாத்தங்கள்லாம் பரவாயில்ல விசிறிட்டுறோம். விசிறிட்டு மேலே எதுவும் மூடா கிடக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு நாள் தண்ணியை ஃபுல்லாக நிறுத்தி வச்சுட்டு மறுநாள் காலையில் தண்ணி பிடிங்கிட்டுருவோம். அதாவது நாத்துல அங்க விதைக்கும் போதே தண்ணி இருக்கணுமா? இருக்கணும். தண்ணி ஃபுல்லா கட்டி வச்சிருக்கணும். 1 இன்ச் கட்டிக்கலாமா? 1 இன்ச் கட்டி தூவிட்டு அதுக்கப்புறம் 1 நாள் கழிச்சு தண்ணியை பிடிங்கி விட்டுருவோம். ஆமா. இது எத்தனாவது நாள் எடுத்து நடலாம்? இது வந்து 15ஆம் நாள் எடுத்து நடலாம்.
கருப்பு கவுனி வந்து 15 நாள் எடுத்து நடலாம். 1 ஏக்கர் இடத்துக்கு 3 கிலோ விதைநெல் கருப்பு கவுனி தேவை. அதை வந்து 10க்கு 10 அளவில் விதை நேர்த்தி பண்ணி நம்ம முளைக்க வச்சு 15 நாள் எடுத்து நடுறோம். இப்போ நடுறது போது இந்த 1 ஏக்கர் வந்து நல்லா தொலி அடித்து நான் உழுவ வைக்கணும். அப்போ இந்த தொலி அடித்து உழுவுறதுக்கு முன்னால் என்னென்ன உரங்கள் போட்டீங்க, என்னென்ன உரங்கள் போடணும் சொல்லுங்கள். இது வயல் ஓட்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பசுந்தாள் வரும், தக்க பூண்டு இந்த மாதிரி போட்டு விதைச்சிடறோம். அது நல்லா வளர்ந்த உடனே அப்புறம் அதை அப்படியே மடக்கி உழவு செய்கிறோம். சரி, உழவு ஓட்டி பரம்படிச்சுட்டு பயிர் நடுறதுக்கு, பயிர் நடுறதுக்கு கவுரு பிடிச்சி சாலை பயிர் போட்டு மட்டும் போதுமா, வேற ஒன்றும் தேவையில்லை? எருவு போடணும், எருவு போடணும். எரு எவ்வளோ போடலாம் 1 ஏக்கர்? 1 ஏக்கருக்கு இப்போ நாங்கள் வந்து எருவில் வந்து ஒரு முறை வந்து நாங்கள் 1 ஏக்கருக்கு 10 கிலோ கொட்டமுத்து, 40 அண்ணன் பேசணும் எருவு, அப்போ வந்து 100 கிலோக்கு மேலே வரும். கொஞ்சம் சேர்த்துனாலும் தப்பு இல்லை. அதான் 100 கிலோ வரன்றீங்க? 100 கிலோ பரவாயில்ல. அதை போட்டு என்ன கொட்டமுத்து, அதில் வந்து கொட்டமுத்து உரலை போட்டு இடிக்கிறோம். இடிச்சு அதில் வந்து வெள்ளம் 3 கிலோ, 3 கிலோ போட்டு அதில் வந்து பசுமாட்டு கோமியம் வந்து ஒரு 10 லிட்டர், 10 லிட்டர் கோமியம், தவிடு வந்து ஒரு 10 கிலோ தவிடு. சரி, இது எல்லாம் ஒன்றா கலந்து எருவு அப்படியே பரப்பிட்டு அது மேலே அப்படியே எல்லாம் தூவி விடுறோம். தூவி விடுறோம், தூவி விட்டு அதை வந்து நல்லா கலந்து விடுறோம். கலந்து கையிலேயே நல்லா இது பண்ணும், கட்டி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு நல்லா கலந்து 1 நாள் வந்து வச்சிருக்கணும். 1 நாள், 1 நாள் வச்சிருந்து அதை அப்படியே வயலுக்குள்ளே போய் தூவுறோம். தூவுறோம், இது வந்து என்ன நம்ம வந்து நுண்ணுயிர் பெருக்கம் இதில் ஏற்படும். ஓ ஆமா, நுண்ணுயிர் பெருக்கம் வந்து இருக்கிறதுனால வந்து நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டது. அதை வந்து நம்ம வந்து எல்லாம் வயல் போடும்போது அந்த பயிர் நுண்ணுயிர் பெருக்கம் எடுத்து நல்லா வரும். ஏதாவது எந்த பயிர் வராமல் இருக்குதோ, முதல் வருஷம் ஆர்கானிக் பண்ணுறீங்க, அந்த இந்த மாதிரி முறையை பண்ணும்போது முதல் வருஷத்துலேயே அவங்க வந்து நஷ்டமடையாத பாதுகாத்து கொண்டு வந்துடலாம். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? இது நான் இன்னும் பேர் எதுவும் வைக்கல, பேர் வைக்கல. அதான் பேர் இல்லாதது, ஆனால் வந்து நல்லா பலன் தரக்கூடிய நல்லா இருக்கு. முதல் முதல் இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க இதை செய்யலாம், செய்யலாம், செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் தூவிட்டோம், தொழில் அடிச்சிட்டோம், நடவு எப்படி நடுது? நடவு வந்து என்ன பண்ணோம், முதல்ல வந்து சாலை பயிர் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். 1 அடிக்கு 1 அடி, 1 அடிக்கு 1 அடி இடைவெளி, இடைவெளி. அது என்ன வேணும், முதல்ல வந்து நம்ம இப்போ கிழக்கு மேற்கு பயிர் நடுறோம் அப்படின்னா முதல்ல வந்து தெற்கு வடக்கில் 1 சாரி நட்டுறோம். தெற்கு வடக்கில் 1 சாரி, 1 அடி நேராக பிடிச்சி வரப்பு நேர் பண்ணுறதுக்கோசரம் இது பண்ணிக்கிறோம். 1 சைடு மட்டும் அது பண்ணிட்டா போதும், அந்த அடையாளத்து நீர் இந்த பக்கம் கவர் போட்டுக்கணும், கவர் போட்டுட்டு அந்த பக்கம் அளவு தேவையில்ல, இந்த அடையாளம் மட்டும் நம்ம வந்து இது பண்ணோம், அந்த அடை குச்சி வச்சு அடையாளம் போட்டுக்கணும். 1 அடிக்கு 1 அடி இடைவெளியில நடணும், நடணும். அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் சாலை நேரா இருக்கும், இந்த சைடு ரெண்டு பக்கம் பார்க்கும்போது சாலை நேரா இருக்கும். கோண விடாறு போட்டு ஓட்டுறதுக்கு இந்த சைடு நம்ம ஓட்டலாம், இந்த சைடும் ஓட்டலாம், ரெண்டு சைடும் போட்டு ஓட்டிக்கலாம். இப்ப நட்டா, நட்ட உடனே தண்ணி எந்த அளவு இருந்தா நல்லா இருக்கும்? தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் தான், தண்ணி வந்து பாரம்பரிய நெல் வந்து அவ்வளவு பூச்சி தாக்கறது இல்ல. அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஆடு தின்ன கரைசல் அதை வந்து பூச்சி விரட்டின்னு நம்ம மூலிகை பூச்சி விரட்டின்னு சொல்றோம். ஆமா, அந்த பூச்சி விரட்டி வந்து பசுமாட்டு கோமியத்துல ஊற வச்சிடறோம். 4 நாள் ஊறினோட 5ஆம் நாள் வந்து எடுத்து ஒரு டேங்க் 2 லிட்டர், 15 லிட்டர் கலந்து நாம வந்து மாலை நேரத்துல வந்து கைத்தளிப்பன் மூலம் ஸ்ப்ரே பண்ணிடுறோம். பூச்சிகள் வராது, பூச்சி வராது. அந்த 4 நாளைக்கு பட்டினி கடந்து செத்துரும், பூச்சி பறக்கிற பூச்சி பறந்து ஓடி போயிடும் வெளியில. புழு இருந்ததுன்னா 4 நாளைக்கு அந்த பட்டினி கடந்து செத்துரும், சாப்பிட முடியும். 5ஆம் நாள் பார்த்தோன்னா பூச்சி அந்த புழு இருக்காது, இருக்காது. இப்போ 15ஆம் நாள் நம்ம களை எடுத்தோம். சரி, களை எடுத்த உடனே ஏதாவது இயற்கை உரங்கள் இதுக்கு போட வேண்டியது இருக்கா? ஜீவாமிர்தம், ஜீவாமிர்த கரைசல், கொள்ளு, கொள்ளு வந்து 2 கிலோ கொள்ளு. ஜீவாமிர்தம் வந்து ஓகே, அது வந்து நீர் வழியா கொடுக்குறீங்களா இல்ல? நீர் வழியா கொடுப்போம், மேல ஸ்ப்ரே பண்றது பண்ணுவோம். 1 ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் ஜீவாமிர்தம் கொடுத்தா ஓகே, நல்லது? 1 ஏக்கர் கணக்கு வந்து ஒரு டேங்க் வந்து 1.5 லிட்டர், ஒரு டேங்க் 1.5 லிட்டர் போட்டு நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். 2 லிட்டர் போட்டு அடிக்கலாம், ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்போ நீர் வழியாக கொடுக்கும்போது, நீர் வழியாக இருக்கும்போது ஒரு பேரல் வந்து நமக்கு 200 லிட்டர் பேரல். ஆமாம், அந்த பேரல் நிறையா தண்ணி ஊற்றிடுறோம். 2 கிலோ கொள்ளு ஊற வச்சு சாயந்தரம் 3 மணிக்கு ஊற வச்சிடறோம். சரி, 6 மணிக்கு வந்து தண்ணி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் கப்புன்னு மூடி வச்சிடறோம். வெடிகாலில் பார்த்தா முளைப்பு வந்திருக்கோம், அந்த முளைப்பு வந்தது ஆட்டி அதில் வெள்ளம் சாணி கோமியம். என்னுடைய அனுபவத்தில் வந்து 2 கிலோ வெள்ளம்,
எங்க மாடுனுடைய வந்து 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், இதை வந்து 200 லிட்டர் தண்ணியில் எல்லாம் போற அந்த கொள்ள ஆட்டி இது பண்ணி எல்லாம் ஒன்னா கலந்து ஒரு நாள், அதாவது ஒரு காட்டில் இருக்கிற கை ஒரு கைப்பிடி மண் எடுத்து போட்டு கலக்கி விடுறோம். வலது கை பக்கமாக சுற்றணும், நுண்ணுயிர் வலது கை பக்கம் சுற்றி வரனாலும் ஒரு பொழுதுக்கு 3 தடவை கண்டி விடுறோம். மறுநாள் தண்ணி பாயும்போது அந்த வயலில் சீராக தண்ணி பாயிற அளவுக்கு எல்லாம் ஒரே சீராக மொண்டு ஊற்றிட்டு 4 பக்கம் வயல் பாஞ்சோன்னா எதுவும் தேவையில்லை. இப்போ பூ பூக்கும் போது இப்ப நெல் மணிகள் நிறைய வரணும். ஆமா, அப்படிங்கிறதுக்காக என்ன விதமான இயற்கை வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி களை பறிச்சுட்டு ஜீவமரம் கரைசல் விட்டுறோம். மறுபடியும் ஒரு பஞ்சகாவியம் ஒன்று அடிப்போம், ஒரு தரம் மட்டும் தான் அடிப்போம், ரெண்டாவது தரம் அடிச்சுன்னா நெல் சாஞ்சிரும். சரி, அதனால ஒரு தரம் மட்டும் பஞ்சகாவியம் அடிச்சுட்டா போதும், அது அனைத்து வகை நோயும் கண்ட்ரோல் கட்டுப்படுத்துது. அப்புறம் மீதி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பூச்சி விரட்டி பயன்படலாம், ஏதாவது இருந்ததுன்னா பயன்படுத்தலாம். அப்படின்னா இந்த கருது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணா அமிர்த கரசல் அடிப்போம். அமிர்த கரசல் தேங்காய் பால், புளிச்ச தயிர், புளிச்ச தயிர் அல்லது மோர், அமிர்த கரைசல், தேமோர் கரைசல், மோர் தயிர், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கோமியும் வெள்ளம் இதை மட்டும் போட்டு அதை ஒரு நாள் ஊற வச்சு அதை வந்து நாங்கள் ஒரு டேங்க் ஒரு 100 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அதை வந்து நெல் மணிகள் வந்து பதறலாமல் நல்லா இருக்கும், நிறைய இருக்கும், பூச்சி இருக்காது, நல்லா இருக்கும், பூச்சி இருக்காது, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து சில பாரம்பரியங்கள், உதாரணத்துக்கு இந்த கருப்புக்கொடி, மாப்பிள்ளை செம்பா, இதெல்லாம் வந்து நிறைய வளர்ந்து போயிடுது, சாஞ்சு போயிடுது. இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சாஞ்சிருக்கு, இந்த இடத்துல சாஞ்சிருக்கு. இந்த மாதிரி சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்? களை பறிச்சுட்டு வயல வந்து காய போட்டணும், நல்லா காய விட்டணும், காய விட்டு காய விட்டு வாரம் ஒரு தண்ணி கட்டினா போதும். பாரம்பரியங்களுக்கு, ஆமா, பாரம்பரியங்கள் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி எல்லாமே இது பண்ணிக்கலாம். அப்படி காய விட்டு காய விட்டும் போது அதனோட தண்டு விறப்பா இருக்கும், சாயாம இருக்கும். தண்ணி இப்போ இந்த இடம் சாயுது அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், தண்ணி கொஞ்சம் அந்த தேங்கி இருக்கும், பள்ளத்தினால சாயுது, இல்லைன்னா அதுவும் சாயாது. அது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொண்டு போனால் எவ்வளோ உயரமானாலும் சாயாது, இது சாயாது, சாயாது. அதாவது ஐயா, பூ பூத்ததுலேருந்து இந்த கதிர் நல்லா திடமாக வர்றதுக்கும் நிறைய வர்றதுக்கும் முட்டை கரைசல் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, இது எத்தனை நாள் அறுவடைக்கு வரும்? 155 நாள் நம்ம அறுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இது வந்து ஒரு ஏக்கருக்கு 10 to 12 மூட்டை தான், 12 மூட்டை அவ்வளவுதான். இப்ப இந்த 12 மூட்டை நம்ம அரிசி ஆக்கணும்னா எத்தனை மூட்டை வரும்? அரிசி ஆகிறதுனா ஒரு மூட்டை அரைச்சோம்னா ஒரு 40 கிலோ அரிசி வரும். 80 கிலோ மூட்டை சொல்றீங்களா? 75 கிலோ 75 கிலோவுக்கு 40 மூட்டை. இப்போ ஒரு மூட்டைக்கு 40 கிலோ அரிசி வருன்றீங்க, அப்ப பைத்தினாங்க 40, அதாவது 480 கிலோ அரிசி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஏக்கர்ல. ஒரு கிலோ அரிசியோட விலை எவ்வளவு விற்கிதுங்க ஐயா? வெளியில கடையில விற்கிறது வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க. எவ்வளவு விற்கிறாங்க? 200 ரூபாயில இருந்து உழவர் சந்தையில வந்து கூட்டமைப்பு மூலமா ஒரு வித்துட்டு இருக்காரு. சரி, கடையில வந்து 250 ரூபாய்னு விற்கிறாங்க. நீங்க எவ்வளவு விற்கிறீங்க? நான் இது வரைக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இலவசமா முன்ன கொடுத்தேன், அவங்க கொடுத்து அவங்க சாப்பிட்டு உடம்பு குணமான பிற்பாடு அவங்களே வந்து எங்கிட்ட அரிசி வாங்கிட்டு போய் குணமாயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் வந்து அரிசி விற்பனை பண்ணல, இனிமேல் தான் வந்து 2 வருஷம் மழை இல்லாத காரணத்தினால வந்து விவசாயம் தான் இல்லாதனால இப்ப வந்து எங்க வீட்டு செலவு கூட நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து நெல் கூட்டமைப்புகள் மூலமாக அவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் இருக்கு. இப்போ உங்க மாதிரி முன்னால நீங்க எப்படி ரசாயன உரங்களை கொட்டி விவசாயம் பண்ணி அதனால பாதிக்கப்பட்டு வெளியில வந்து வந்தீங்களோ, அது மாதிரி இப்ப பல பேர் வந்து வர்றதுக்கு வழி தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அப்படி வரணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறது நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், இலவசமாகவே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணலாம். முதல்ல அவங்க பண்றவங்களுக்கு அந்த பஞ்சகாவம் தயார் பண்றது, ஜீவாமிரதம், எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தொழில் நுணுக்கங்களை அவங்களுக்கு நாங்க சொல்லி தரது எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறீங்க, அதாவது பயிற்சி கொடுக்குறீங்க, கொடுக்குறோம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வேணும்னா உங்களை தொடர்பு கொண்டு பயிற்சி பெறலாம், பெறலாம். இயற்கை விவசாயத்தின் மூலமாக பல சாதனைகள் செய்து வரும் ஐயா சிங்காராம் அவர்கள், அதாவது பஞ்சகாவியம் தயாரித்தல், மூலிகை பூச்சி தயாரித்தல், பல விஷயங்களை அவர்கள் விவசாயிகளுக்கு, தேடி வரும் விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களிடம் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டது, தேவை என்றால் இல்லை பகிர்ந்து கொள்ளுதல், ஏதாவது வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்றாலும் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஐயா உங்கள் தொலைபேசி என்ன சொல்லுங்களேன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 93 44 75 32 71. ஐயா இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் எனக்கும் எங்கள் பெப்பர் செவிக்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்களுடைய ரெண்டு பேர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம்.